ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த உருட்டுங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பேசிக்காக அது உருட்டுனா என்ன, இந்த உருட்டுங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த அஞ்சு தலை பாம்பு ஃபோட்டோ அமிச்சு அஞ்சு பேத்து கண்டுபிடினா நீ அஞ்சு நாளில் செத்து போயிடான்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு சொல்கிற ஹாயாக இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணு அந்த பையனுக்கு சொல்கிற பாயாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட பத்து நிமிஷத்தில் வந்துடுறமாச்சான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன்ட்ட நான் உனக்காக பத்து வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பல வகையான உருட்டுகள் இருக்குது. இந்த உருட்டுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இதை பற்றின ரெண்டு கேட்டகரி வந்து பிரிக்கலாம், ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் உருட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் உருட்டு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா, முதல்ல உருட்டுப்பா. உருட்டு உருட்டு உருட்டுகள் பலரகம் ஒவ்வொன்றும் ஒரு நிறம். ஓகே நண்பர்களே, நம்ம உருட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காம லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், சேனல் வந்து க்ரோத் ஆகும், அதனால் மறக்காமல் அதை பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் உருட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல்னு சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வருது நம்ம தலைவன் வந்து மதன் கோரி தான். மதன் கோரி உருட்டாத உருட்டே கிடையாது, உங்கூட்டு எங்கூட்டு உருட்டு கிடையாது, உலகமாக உருட்டு உருட்டுவாப்பில். ஆல்ரெடி நம்ம மதன் கோரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம், அதை போய் பார்த்துக்கங்க, அதிலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். பட் இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண சம்பவங்களை பற்றி பேசலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதன் கோரி ஒரு வீடியோ போட்டிருந்தார், நிறைய யூடியூபர்ஸ் வந்து மதன் கோரியோட சேலரி இவ்வளோவா அவ்வளோவா கோடியில் புரள்றாரா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கண்டென்ட் போட்டிருந்தாங்க. அவங்களாவது பரவாயில்ல கோடியில் புரள்றாரான்னு போட்டிருந்தாங்க. தலைவன் பார்த்தா பாத்ரூமில் கடந்து புரண்டுட்டு இருக்காப்ல. சரி இதெல்லாம் விடுங்க, தலைவன் வந்து வீடியோ போட்டு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண போகிறாப்ல, இன்றைக்கி எவ்வளோ தான் இன்கம் வருது எல்லாத்தையும் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவங்க உருட்டுன உருட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு 30 நிமிஷத்தை போட்டு உருட்டு உருட்டி கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லலை. சப்ஸ்கிரைபர் நிலைமையை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இது ஒரு வகையான ஒரு இண்டிவிஜுவல் உருட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி. பப்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே விளாண்டுருப்போம், மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஸ்குவாட் மேட்ச் தான் ஆடுவோம். அதில் ஒருத்தன் மட்டும் எங்கே போகிறானே தெரியாது, எங்கேயா போய் அடி வாங்கிடுவோம், அடி வாங்கி செத்ததுக்கப்புறம் மச்சான் ஒருத்தன் தான் ஏறி வாட முடிச்சலாண்டா ஈஸியாக வாட்டர் அப்படி இப்படான்னு சொல்லி எப்படியோ நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அங்கே போக வச்சுருவான். போக வச்சு அங்கே போய் பார்த்தா நாலு பேர் வரிசையாக உட்காந்து ஊமை குத்தா குத்தி நம்மளை வேலையை முடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது ஒரு வகையான உருட்டு. இண்டிவிஜுவல் உருட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் உருட்டு. இந்த லவ் உருட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா கமிட்டட் சுருட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமிட்டட் ஆகிறதுக்கு முடி இருக்கிற சிங்கிள் சுருட்டு. ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிளாக இருக்கவே பல உருட்டுகளை உருட்டி தான் வந்து கமிட்டடாகவே ஆயிருப்பான். கமிட்டட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உருட்டிக்கிறது தான் வந்து கமிட்டட் உருட்டு. ஹலோ சொல்லுடா. ஏ லூசு, என்ன லவ் பண்ணுவே லவ் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன், போடா. அட்லீஸ்ட் ரைட் டச் அடிப்பியாடி. சத்தியமா அது மட்டும் பண்ண மாட்டேன்டா. நேர்ல பார்த்தா ஒரு ஆயாச்சும் சொல்லுவியா? மாட்டேன்டா. சரி ஓகே பாய்டி. ஏ லூசு, இவ்ளோ கேட்டிய கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டியாடா? பண்ணிப்பியா? கூடா லூசு புருஷன். என்ன என்ன சரியா யோ மாதிரி. அடுத்த நம்ம பார்க்க போகிற இண்டிவிஜுவல் ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் கூட நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டீமர்ஸ் முக்காசி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்ட வண்டே அவங்களோட ஸ்டீம்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பாங்க. கெட்ட வார்த்தையிலும் திட்டினது இல்லாமல் நிறைய அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்களை அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எவனால் எதாவது பேசுகிறானா கெட்ட வார்த்தை பேசாதீங்கப்பா, அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பல உருட்டுகளை வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஸ்டீம்லாம் போய் தேனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உருட்டுங்க போட்டுங்கம்மா, நல்லபடியாக உருட்டுங்க, யாருக்கும் எந்த தீங்கு இல்லாமல் உருட்டிக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற உருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இண்டிவிஜுவல் உருட்டே வந்து பார்த்தாச்சு, அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் உருட்டை வந்து பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் உருட்னா என்ன? ப்ரொஃபஷனல் உருட்னா அந்த உருட்டுறதுக்காகவே படிச்சுட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு வந்தவங்க தான் வந்து ப்ரொஃபஷனல் உருட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது, நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறைய வந்து டார்கெட் பண்ணி நான் ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ நிறைய வந்து பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி பல சம்பவங்களில் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயாவது தான் வந்து உருட்டுவாங்க, பட் உருட்டுறதுக்குனே ஒரு சில சேனல் இருக்குது, நியூஸ் கிளிட்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் கலாட்டா தமிழ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்குனே உருவாக்கப்பட்ட சேனல்னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உருட்டு உருட்டு உருட்டுனு உருட்டுவாங்க, கண்டென்ட்டே இல்லைனாலும் வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. இவங்களோட சேனலாக வந்து பர்சனலாக பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலுக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளிக் பைட் வச்சுருப்பாங்க, வேறு லெவல் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல், நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் சேனல் இருக்கிறதுனால ரொம்பவே காம்படிஷன் நான் வந்து ஒத்துக்கிறேன், அதை வந்து தப்பே கிடையாது. அதுக்காக வந்து கண்டென்ட் வந்து ஒரு கண்டென்ட் வந்து வருது, அதை வந்து ஒரு சேனல் வந்து 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சேனல் வந்து போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசெண்டாக நடந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். மதன் கௌரிக்கு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ட்விட்டரில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். அது வந்து ஒரு சேனல் வந்து என்ன போட்டிருந்தாங்க, மதன் கௌரிக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஒரு சேனல் போட்டிருந்தாங்க. இன்னொரு சேனல் என்ன போட்டிருந்தாங்க, எலான் மஸ்க் செய்த காரியத்தால் இந்திய தலைவர்கள் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் கண்டென்ட் போடுறாங்க. அங்கே என்னடா நியாயம், என்னடா இதெல்லாம், என்னங்க இதெல்லாம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் நியூஸ் சேனல் பண்ணதெல்லாம் நான் ஒரு வீடியோவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணலாம், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அதை நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன்.
மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த உருட்டு தாங்க இஸ் ஹைலைட்டான உருட்டு. இந்த உருட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள ரிலேஷன்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங் படிப்போம், இன்ஜினியரிங்ல வேற லெவலில் வேலை கிடைச்சிட்டு இருக்கு, படிச்சுனா படித்தோன்ன வேலை கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சு ஒரு பேச்சுக்கு தானடா சொன்னாங்க தடிக்கி விழுந்தாலும் இன்ஜினியரிங் மேலே விழுகிறோன்னு. உண்மையிலே வாடா. ஆமா ஆமா, சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து வேலை கிடைக்கல, அதனால வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்காமல் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம்லாம் நிறைய ஸ்கோப் இருக்கும். நீ இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணு. இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்குலாம் வந்து இது பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. நீ இப்போலேருந்து நல்லா படிச்சுனா தான் இப்போ இன்ஜினியரிங் ஒன்று சீட் கிடைக்கும், சீட் கிடச்சின்னா நீ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து இன்ஜினியர் ஆகலாம், வேறு லெவலில் சம்பளம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து உலகமாக உருட்டு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினியரிங் இந்த டாக்டர், இந்த இன்ஜினியரிங் இந்த டாக்டர், இதிலே தான் வந்து எல்லாத்தையும் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் உள்ளவ எல்லாமே இன்ஜினியரிங் டாக்டர், இன்ஜினியரிங் டாக்டர்னே படிச்சுட்டு இருந்தால் பாக்கி டிபார்ட்மெண்ட்லாம் எவன்டா வேலை செய்வான், நீங்கள் பண்ணுற அளவு தாங்க முடியலடா, உருட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இதுதான் நம்ம உருட்டு எபிசோட்லேயே வந்து மிகச்சிறந்த உருட்டுனா இதுதான், வேற லெவலில் உருட்டுவாங்க. ஊர் ஃபுல்லாக உருட்டு தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கன்னு தெரியுது, வீடியோவும் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குற வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்ல, அதில் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், அதில் எத்தனை மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணி வந்து நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலனா டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ண மாட்டீங்க. ஒரு 2000-3000 வியூஸ் போதுன்னா அதில் வெறும் 200-300 லைக் தான் இருக்குது. ஒரு 500 லைக்காவது நீங்கள் இந்த வீடியோவில் ரீச் பண்ணிங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இத்தனை வீடியோ இத்தனை பேருக்கு வந்து பிடிக்கல, நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் எதுவுமே வந்து இல்லாமல் நான் வீடியோ போட்டுருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நிறைய பூஸ்டப் பண்ணணும். எனக்கு பூஸ்டப் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட சேனலே கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து பூஸ்ட் பண்ணி அந்த யூடியூப் ஃபீட்லலாம் வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து அப்படியே ரோல் ஆகும். அதனால் நம்ம சேனலோட க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து என்னை பிடிச்சிருந்துச்சு, நம்மளோட கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்குவோம், இதுக்கு மேலே போனால் கிரிஞ்சாயிரும். ஓகே, ஐ ஸ்டார்ட் அவர் வாய்ஸ், யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ, லவ் யூ ஆல்.